ஹே ஹாய், கம்ப்யூட்டர் காதல்லேருந்து தங்கம். இந்த வீடியோவில் போட்டோட ஸ்டோன் 260 இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேலே இருக்குது, அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள், அப்புறம் கொஞ்சம் மேனுவல்ஸ். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரப்பர் மற்றும் சிலிக்கானால் அதோட அவுட்டர் ஷெல்ஸ்க்கு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரப்பர் இருக்கிறனால இது ஷாக் ப்ரூஃபாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ளஸ் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்கிறோன்னா, இது நம்ம டைரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஸ்பாயில் ஆயிரும், பட் ஆனால் சின்ன சின்ன வாட்டர் ஸ்பில்ஸ் அதாவது மேலே தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால தான் இதை வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறோம். இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப்னால் நம்ம தண்ணிக்குள்ளே டைரெக்டாக போடலாம், ஒன்றும் ஆகாது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா IPX5 சர்டிஃபிகேஷனோட வருது. IPX5 சர்டிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இது மேலே லோ ப்ரெஷரில் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. அதுதான் IPX5 சர்டிஃபிகேஷனோட மீனிங். கைக்கு அடக்கமாக குட்டியாக இருக்கிற இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட டிசைன் பார்த்தோம்னா, இதோட ரைட் சைடில் 4 பட்டன்ஸ் ப்ளஸ் ஒரு LED லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED லைட் இண்டிகேட்டர் வந்து சார்ஜிங் லெவல்ஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் போட்ட இந்த பட்டன் நம்ம வீடியோ அல்லது ஆடியோ கேட்கும்போது அதை பாஸ் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கால்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கும் அண்டு கால்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்து இருக்க செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா, இது வந்து வால்யூம் அப் பட்டன். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் சவுண்ட் ட்ராக் அல்லது நெக்ஸ்ட் வீடியோக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதுக்கு கீழே இருக்க தேர்ட் பட்டன் பார்த்திங்கன்னா வால்யூம் டவுன் பட்டன். இதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் ட்ராக் அல்லது ப்ரீவியஸ் வீடியோவுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். ஸோ கடைசியாக இருக்கிற இந்த பட்டன் பார்த்திங்கன்னா பவர் பட்டன். ஸோ இதை ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணாமனா ஆஃப் ஆயிடுது. ஸோ இதுதான் இதோட ரைட் சைடில் இருக்கிற பட்டன். ஸோ அடுத்தது லெஃப்ட் சைடு வருவோம். லெஃப்ட் சைடில் பட்டன்ஸ் எதுவும் இல்லை, பட் சின்ன ஒரு ஹோல் இருக்குது. இது வந்து மைக்காக. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக கால்ஸ் நம்ம ஸ்பீக்கர் மூலியமாகவே பேசிக்க முடியும். நம்ம ஃபோன் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை டியூரிங் கால்ஸ் அப்போ. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் லைட் இண்டிகேட்டர் இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் ஆகுந்தான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே பாட்டமில். ஸோ இது மூலயமா நம்ம டைரெக்டாக மைக்ரோ எஸ்டி கார்டை போட்டு அதில் சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அடுத்தது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை எங்கேயாவது ஹேங் பண்ணிக்க மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட பேக்ஸில் இதை மாட்டி வச்சுக்கலாம் இது இந்த ஹூக்கு யூஸ் பண்ணி. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் 1000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங்க்கு 2 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்குது. ஒரு நார்மலாக இதை யூஸ் பண்ணி வீடியோஸ் ஆடியோஸ் கேட்கும்போது 4 to 4.5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் இதில் நிற்குது. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 4.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல கனெக்டிவிட்டியை தருதுன்னு சொல்லலாம். என்னுடைய ப்ளூடூத் ஹெட்செட்டில் நான் என்னுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ப்ளூடூத் ஹெட்செட் டிஸ்கனெக்ட் ஆகுது. பட் ஆனால் அதே சமயம் நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ரொம்ப கிளியராக இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டி ஆவரேஜாக இருக்குது, மொபைல் ஃபோன்ஸை விட ஒரு ஸ்டெப் பெட்டராக இருக்குது. ஸோ 10 பாயிண்ட்ஸுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் தரலாம் இதோட சவுண்ட் குவாலிட்டிக்காக. ஸோ நீங்கள் இதை ஒரு குட்டி ரூமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலாம். அதே அவுட்டோரில் நான் யூஸ் பண்ணணும், ரொம்ப சவுண்ட் குவாலிட்டி அக்யூரேட்டாக வேணும், பேசஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து இதை வாங்காதீங்க. ஸோ வேறு நல்ல பெட்டரான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதை வாங்குங்க. ஸோ இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது 1000 ரூபா, பட் ஆனால் இப்போ 1400 to 1450 ரூபாய் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க அமேசானில். ஸோ இதில் மொத்தம் 7 கலர் வேரியண்ட் இருக்குது. நான் 2 கலர் வேரியண்ட் வாங்கினேன், இந்த ஜாஸி ப்ளூ, அப்புறம் அதுக்கப்புறம் பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது நல்லா இருந்தது, பட் ஆனால் நான் நேரில் வாங்கி பார்க்கும்போது அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இதில் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஆக்ஸ் கேபிள் போட முடியாது, நம்ம டைரெக்டாக ப்ளூடூத்தில் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிற டிவைசஸ் கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். இதில் ஒரு ஆக்ஸ் கேபிள் போர்ட் கொடுத்துருந்தா இது உண்மையாலுமே ஒரு நல்ல பெட்டரான ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க. மறக்காமல் கம்ப்யூட்டர் காதலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ இந்த 2 வீடியோஸ் நீங்கள் என்ன செக் பண்ணலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.